இந்த புதிதானது நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய மிகுந்த அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசுவின் இன்ப நாமத்தினால் நான் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இப்பொழுது ஒரு எச்சரிக்கை செய்தியை உங்களிடத்திலே ஆவியானவர் தாமே இந்த அடியவன் மூலமாக கொண்டு வருகிறார். எங்கு பார்த்தாலும் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகின்றன. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகின்றனவா என்று பார்த்தால் இல்லை. எவ்வளவோ எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் பொய்யான தீர்க்க தரிசனங்களாக இருக்கின்றன. அந்த தீர்க்க தரிசனங்களை நம்பி எவ்வளவோ மக்கள் ஏமாந்து போய்விடுகின்றார்கள். உங்களுக்கு இந்த வேளையிலே ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தீர்க்க தரிசனம் உரைப்பது யார் என்று பார்க்காதீர்கள். அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மையானதாக இருக்கின்றது என்பதை மாத்திரம் உங்கள் கவனத்திலே நீங்கள் கொள்ளுங்கள். சில ஊழியக்காரர்கள் மிக எளிமையானவர்களாக இருக்கலாம், ஊர் உலகமே அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களை கொண்டு வெளிப்படும் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறும். சில ஊழியக்காரர்கள் உலகறிந்த தீர்க்க தரிசிகளாக இருப்பார்கள், அல்லது தீர்க்க தரிசிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்வார்கள். அவருடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய்யாய் போய்விட்டன, நிறைவேறாமல் போய்விட்டன. இதை குறித்து வேதத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம்? இப்பொழுதும் ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக இயேசுவின் நாமத்தினால் நான் கொண்டு வர விரும்புகிறேன். எரேமியா 14:14 வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்க தரிசிகள் இந்நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது என்னுடைய வார்த்தை இல்ல, வேத வார்த்தை, வேத வசனம், ஜீவ வசனம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். மாயைக்குள்ளாக நீங்கள் சிக்கிவிடாதீர்கள். உங்களுக்கே தெரியும், உலக பிரசித்தி பெற்ற தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பொய்யாய் போய்விட்டன. ஆகையால் கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நான் பொதுவாக சொல்லுகின்றேன், மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்று எங்கு பார்த்தாலும் பணத்திற்காக வேதத்தை புரட்டுவதும், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவதும், கள்ள உபதேசங்களை கொண்டு வருவதும் மிகவும் வாடிக்கையாக போய்விட்டது. இவைகளெல்லாம் நான் பார்த்து மனம் கசந்து இந்த வேளையிலே ஆவியானவர் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய என் மக்களை நீ எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று ஏவினதால் இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னும் வேதத்திலே உபாகமம் 18:20 22 இந்த வசனங்களிலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்களிடத்திலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்க தரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்க தரிசியும் சாக கடவன். ஒரு தீர்க்க தரிசி கர்த்தரி நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்க தரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். வேதத்திலே ஜீவ வார்த்தைகளை கொண்டு கர்த்தரே பேசிவிட்ட பிறகு நான் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது? உங்களிடத்திலே நான் சொல்லி எச்சரிக்க விரும்புவதெல்லாம்
ஜாக்கிரதையாக இருங்கள், மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள், ஏமாந்து போய் விடாதீர்கள். யார் சொன்னார்கள் என்பதை விட சொல்லப்பட்ட வார்த்தையிலே எவ்வளவு உண்மை இருக்கக்கூடும் என்பதை தீர ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசம் முக்கியம்தான். அதே நேரத்திலே ஏமாந்து போய்விடக்கூடாது, அது அதைவிட முக்கியம். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி உங்களுடைய பணத்தையும் செல்வங்களையும் இழந்து போய்விடாதீர்கள். இதற்காகவே இந்த செய்தி. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமீன்.